செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ராணிப்பேட்டை, விழுப்புரம், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். தமிழகத்தில் இன்று இரண்டு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் இன்றைய தினம் ஆரஞ்ச் அலர்ட், அதாவது மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், அதே போல புதுச்சேரியிலும் கூட இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா 20-21 தேதிகளிலுமே தமிழகத்தில் அந்த கனமழைக்கான எச்சரிக்கை என்பது இருக்கிறது. அதே போல 24 தேதி தமிழகத்தில் வந்து கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. 22-23 தேதிகளில் தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில வரக்கூடிய 25 தேதி வரை தமிழகத்தில் மழைக்கான எச்சரிக்கை என்பது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இன்றைய தினம் இரண்டு மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை, முக்கியமாக திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான அந்த ஆரஞ்ச் அலர்ட் என்பது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னைக்கான வானிலை அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம். அதே போல பார்த்தோம்னா அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.